Hi, this is Divakar Karupaya. Problem number 74. An electron is revolving around a long line charge having a charge density 2×10⁻¹ Coulomb/meter. Find the kinetic energy of the electron, assuming that it is independent of the radius of electron's orbit. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த முதல்ல பிக்சருக்கு ரெப்ரஸன்டேஷனை மாற்றினா நமக்கு புரிஞ்சிடும். எலக்ட்ரான் ஒன்று இருக்குது, அது என்ன ஆகுது, இந்த லைன் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது பார்த்தியா, 2×10⁻¹ கூலும் பர் மீட்டர், அதை வந்து என்ன ஆகுது, சுற்றி வருது. சுற்றி வரும்போது அதோட கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ என்ன அசியூம் பண்ணிக்கணும், இண்டிபெண்ட் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஆர்பிட்டல். அந்த எலக்ட்ரான் ஆர்பிட் இங்கே தான் இருக்குது அப்படின்னு எதுவும் கொடுக்கல, அதனால நீ அதை இண்டிபெண்ட்டாக வச்சுக்க. இண்டிபெண்ட்டாக வச்சுக்கிட்டு என்ன சொல்லு, எனக்கு அதோட கைனட்டிக் எனர்ஜி என்ன, இந்த சுற்றி வருது பார்த்தியா எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரானோட இந்த சுற்றி வர்ற எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரைட், இது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். சொல்யூஷன், த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த லைன் சார்ஜ் ஆன் த எலக்ட்ரான் ப்ரொவைட்ஸ் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார் த ரிவல்யூஷன் ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஒரு சுற்றி வருதுன்னா கண்டிப்பாக இங்கே என்ன ஆகும், இட் மஸ்ட் கிரியேட் அ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா நம்ம எழுதலாம் MV²/R. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது அது என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எலக்ட்ரிக் ஃபீல்டும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எஃப். எஃப் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் ஈங்கிறதுனால இ இன்ட்டு கேபிட்டல் இ, கேபிட்டல் இ எலக்ட்ரிக் ஃபீல்டு டினோட் பண்ணது ஸ்மால் இ, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானை டினோட் பண்ணது இஸ் ஈக்குவல் டு MV²/R. இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஹியர் வி இஸ் அ ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், பட் E is equal to, இது வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இல்லை, அப்போ E is equal to லாம்டா டிவைட் பை 2π ε0 × R. இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈயோட வேல்யூக்கு பதிலாக, இந்த ஈ இருக்கு பார்த்தியா, அந்த ஈயோட வேல்யூக்கு பதிலாக இந்த ஈயை இங்கே கண்டுபிடிச்ச ஈயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன எப்படி கிடைக்குது ரிசல்ட்டன்ட், E is equal to லாம்டா டிவைட் பை 2π ε0 × R இஸ் ஈக்குவல் டு MV²/R. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆயிரும், இந்த ஆறு ஆறும் கேன்சல் ஆயிருமா, இங்கே இருக்க ஆறும் இங்கே இருக்கிற ஆறும் கேன்சல் ஆயிரும், வேற எதுவும் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஆறும் ஆறும் கேன்சல் ஆயிரும். இந்த ஆறும் ஆறும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு மீதம் என்ன வரும், இங்கேருந்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது கைனட்டிக் எனர்ஜி இல்லையா, நான் கண்டுபிடிக்க வேண்டியது கைனட்டிக் எனர்ஜி. அப்போ எம் மட்டும் என்ன ஆகும், மேலே இருக்கிற எம் கண்டிப்பாக கீழே போயிடும். அப்போ V²= என்ன வரும், இ லாம்டா டிவைட் பை 2π ε0 × m இருக்கு, ரைட்டா. அப்போ த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வில் பி, கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னது, ஹாஃப் டைம்ஸ் MV². இப்போ நான் கைனட்டிக் எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும், கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறேன் V² கிடச்சிருச்சு. அப்போ ஹாஃப் MV² போட்டால் என்ன ஆகும், அகெயின் இங்கே ஹாஃப் MV² போட்டால் எம்எம் கேன்சல் ஆகிட்டு இங்கே 4 ஆயிரும். அப்போ இ டிவைட் பை 4π ε0, 1 டிவைட் பை 4π ε0 வேறு நான் எழுதலாம் 9×10⁻¹ எழுதலாம். அப்போ அடுத்து வந்து சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 1.6×10⁻¹. தென் லாம்டாவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 2×10⁻¹. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 2.88×10⁻¹ ஜூல் கிடைக்குது. தேங்க்யூ.